ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இந்த வீடியோவில் நம்ம அண்ட்ராய்ட் மொபைலோட வந்து JBL Go2 ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த JBL Go2 ஸ்பீக்கரை வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத்தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளூடூத்தையுமே வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய JBL Go2 நேம் வந்து இந்த இடத்துல பேர் டிவைஸில் காட்டுமா இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதாவது JBL Go2 ஸ்பீக்கரில் வந்து பவர் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுலேயுமே ப்ளூடூத் பட்டன் ஒன்று இருக்கும், ஸோ அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பீக்கர் ஒர்க்கு கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம வந்து புதுசாக ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி செக் பண்ணுறது வந்து இந்த இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ளூடூத் ஆன் பண்ணால் இந்த பேர் டிவைசஸில் அப்படின்றதுல வந்து JBL Go2 அப்படின்ற நேம் காட்டு மாறுச்சுன்னா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அன்பேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்பேர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய JBL Go2 ஸ்பீக்கரில் வந்து பவர் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்மளுடைய JBL Go2 ஸ்பீக்கர் வந்து புதுசாக வந்து நம்ம மொபைலுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ பாருங்கள் சர்ச் ஆகி காட்டுதா அப்படின்றத. ஸோ இன்னுமே காட்டலை. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய JBL Go2 ஸ்பீக்கரில் வந்து ப்ளூடூத் பட்டன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், அப்போ வந்து இந்த நேம் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணி பேரிங் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல பேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போதுமே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய JBL Go2 ஸ்பீக்கர் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகாத இஷ்யூவை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அன்பேர் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே வந்து செட்டிங்ஸ் அதாவது ப்ளூடூத் செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டு அதனாலையுமே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா பாருங்கள் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸும் எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணினா இந்த இடத்துல வந்து திஸ் வில் பி ரீசெட் ஓல்ட் நெட்ஒர்க் இன்க்ளூடிங் வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத். ஸோ அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுங்க. அப்போ வந்து நம்மளுடைய மொபைலில் ப்ளூடூத் செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே வந்து இது ஆட்டோவாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பவுமே நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்களுடைய JBL Go2 ஸ்பீக்கரை வந்து பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் உடைய ரீசெட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் திரும்ப வந்து JBL Go2 ஸ்பீக்கரை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் மொபைல்லையும் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே அதாவது ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒட்டோவாக சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து JBL Go2 ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண முடியாத இஷ்யூ வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.